ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல். வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவு சளி இருந்தாலும் இந்த சூப்பை சாப்பிட்டிங்கன்னா உடனே சரியாயிருங்க. சளிக்கு மட்டும் இல்லைங்க, கை கால் வலி, உடம்பு வலி, நம்ம எங்கேயாவது போயிட்டு வரும்போது டயர்டாக இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு கால் கிலோ எலும்பு வாங்கி இந்த மாதிரி சூப்பு போட்டு சாப்பிடுங்க, எல்லாமே உடனே சரியாயிருங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ எலும்பு வாங்கியிருக்கேங்க. எலும்பு வந்து எல்லா எலும்பும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு, கால் எலும்பு எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்னதாக பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு 2 ஏலக்காய், 1/2 பிரியாணி இலை, 1 கல்பாசி, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். இந்த சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சூப்பு வைக்கிறதுனால சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறீங்க. இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நம்ம பூண்டை வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் தட்டி கூட போட்டுக்கலாங்க. இஞ்சி எல்லாமே தட்டி போட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி வந்து 1 தக்காளி மட்டும்தான் சேர்க்கணுங்க. நிறையா தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தோம்னா சூப்பு வந்து அந்த மட்டன் டேஸ்ட் இல்லாமல் புளிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸான தக்காளி, 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த தக்காளியவும் நல்லா வதக்கிடணும், நல்லா குழஞ்சி வரட்டும். இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து எலும்பை வந்து சேர்க்கணும். இந்த எலும்பையும் எண்ணெயில் வந்து 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம எப்பயுமே மட்டன் குழம்பு வச்சாலும் சிக்கன் வச்சாலும் மஞ்சள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க, ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த எலும்பு வந்து நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பேர் சாப்பிட்றது மாதிரி இன்றைக்கி சூப்பு வைக்கிறேங்க. அதனால் கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. 4 விசில்லையே எலும்பு வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேங்க. குக்கரில் உள்ள ஸ்டீம் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், நம்மளோட சூப்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகுத்தூளை வந்து லாஸ்ட்டில் சேர்த்து நம்ம சூப்பு சாப்பிட்றதுனால சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பை எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளவு தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் சூப்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூப் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம உடம்பில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரியும். எங்கள் வீட்லலாம் எங்கள் அம்மா வந்து கை கால் வலி, உடம்பு வலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனே எலும்பு சூப்பு தாங்க வைப்பாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. எலும்பு தான் வாங்கி சூப்பு வச்சு கொடுப்பாங்க, உடனே சரியாயிரும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரோக்கியம் சமையல், நான் உங்கள் கவிதா. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசதீர சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.